वेलकम स्टूडेंट्स इंदर वीडियो ले नाम हैंडलिंग अ माउस पाक पोरो और माउस एपड़ी हैंडल पन्रदु अन्द माउस ओड़ पिक्चर अदल रुक बटन्स अन्द अदोड़ फंक्षन्स एनन इदला नम्म इंद वीडियो ला डीटेल्डा पाक पोरो हैंडलिंग अ माउस माउस इज अ पॉइंटिंग डिवाइस अंड अदुक्कु टेल इरुक्कु மவுஸோட ஒயர் தான் அந்த கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஒயர் தான் அதோட டெயில் அதுக்கு மேலே டூ பட்டன்ஸ் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன் அதோட சென்டரில் ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்குது இட் ஹெல்ப்ஸ் டு பாயிண்ட் அட் எனி ஐட்டம் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் இது பிக்சர் ட்ரா பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது மவுஸ் ஒரு இன்புட் டிவைஸ் கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மவுஸை யூஸ் பண்ணுறோம் ஸோ இது இன்புட் டிவைஸ் கர்சர் இப்போ நம்ம மவுசர் ஸ்க்ரீனில் மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் காமிக்கும் இது ஒரு ஸ்லாண்டிங் ஆரோவாக இருக்கும் இதுவே டெக்ஸ்ட் கர்சரில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹேண்ட்லிங் அ மவுஸில் இப்போ நம்ம மவுஸை மூவ் பண்ணுறோம் அதே மாதிரியே ஸ்க்ரீனில் அது லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும் சப்போஸ் நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணோன்னா ரைட் சைடில் மூவ் ஆகும் நமக்கு ஏற்ற மாதிரி தான் மவுஸ் அங்கே ஸ்க்ரீனில் மூவ் ஆகும் மவுஸ் பாயிண்டர் நீங்கள் இப்போ பார்க்குறது ஆப்டிக்கல் மவுஸ் இது எப்படி இருக்குன்னா அதோடய பாட்டமில் ஒரு ரோலர் பால் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு இன்ஃப்ராரெட் லைட் இருக்கும் எதுக்குன்னா பால் மூமெண்ட்டுக்கு நம்ம அந்த பால் மூமெண்ட்டை படி இது மவுஸ் வந்து மூவ் ஆகும் ஸோ இதோட நேம் ஆப்டிக்கல் மவுஸ் மவுஸ் பேட் நம்ம மவுஸ்க்கு கீழே ஒரு பேட் மாதிரி வைப்போம்ல எதுக்குன்னா அந்த மவுஸோட சர்ஃபேஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுக்காக அது மவுஸ் பேட் நெக்ஸ்ட்டு மவுஸ் எப்படி நம்ம பிடிக்கணும் நம்மளோட தம்ப் வந்து மவுஸ் மேலே இருக்கணும் ஸ்க்ரோலிங் வீல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்க்ரோலிங் வீல் நெக்ஸ்ட்டு ரைட் பட்டனில் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கணும் சாரி மிடில் ஃபிங்கர் இருக்கணும் லெஃப்ட் பட்டனில் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கணும் நீங்கள் இப்படி தான் மவுஸை ஹோல்ட் பண்ணணும் இதுதான் பர்ஃபெக்ட் வே டு ஹோல்ட் அ மவுஸ் இந்த ஸ்க்ரோலிங் பார் எதுக்குன்னா ஒரு பேஜில் நீங்கள் டாக்குமெண்ட்டை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரோலிங் பார் யூஸ் பண்ணுவீங்க மவுஸோட ஆக்ஷன்ஸ் ஃபைவ் இருக்குது லெஃப்ட் கிளிக் டபுள் கிளிக் ரைட் கிளிக் ட்ராக் அண்ட் ட்ராப் ஸ்க்ரோலிங் இதுதான் மவுஸோட ஆக்ஷன்ஸ் இந்த ஃபைவ் டைப்ஸ் இருக்குது லெஃப்ட் கிளிக்னா என்ன நீங்கள் ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஆர் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் செலக்ட் ஆகும் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறீங்க அதை லெஃப்ட் கிளிக் பண்ணுறீங்க நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணுனாலும் இந்த லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணலாம் டபுள் கிளிக் எதுக்கு டைரெக்டாக நீங்கள் டபுள் கிளிக் ஒரு ஃபைல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இப்போ ஒரு ஃபோல்டரை நான் டபுள் கிளிக் பண்ண போகிறேன் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டேன் அந்த ஃபோல்டரை நான் இப்போது டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் ரைட் கிளிக் எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டருக்கான லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அது ஒரு பாப்அப் மெனு வருது பாருங்கள் அதுதான் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட்ன்றது நீங்கள் ஒரு ஃபோல்டரை ஆர் ஃபைலை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஒரு த்ரீ ஃபைல்ஸை வேறு பிளேஸ்க்கு மூவ் பண்ண போகிறேன் அந்த ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும் ஃபிங்கர் அங்கேயே நீங்கள் எங்கே மூவ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸில் மவுஸை வச்சுட்டு நீங்கள் அதை அந்த ஃபிங்கரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் வந்து மூவ் ஆகிடும் இதுதான் ஒரு பிளேஸ்லேருந்து ட்ராக் பண்ணி இன்னொரு பிளேஸை நம்ம ட்ராப் பண்ணுறோம் தேங்க்யூ